ஃபஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் பார்த்தீங்கன்னா, க்ரியேட் அ வெப் பேஜ் வித் த ஃபாலோயிங் யூஸிங் ஹெச்டிஎம்எல். ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேப் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்பட் பண்ண சொல்லியிருக்காங்க வெப் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் பண்ணி அதில் அதுக்கு ஹாட்ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணதில் இப்போ நீங்கள் அந்த ஹாட்ஸ்பாட்டை கிளிக் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் நெட் பீனில் ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஜேஎஸ் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் ஹாட்ஸ்பாட் க்ரியேஷன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக பாடியில் டிவிஷன் இருக்குது, அதை டிலீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் க்ரியேஷன். அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை காப்பி பண்ணி நான் இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இண்டெக்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் எனக்கு இந்த சைட் ரூட்டில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இந்தியன் மேப் வந்து காப்பி பண்ணி சைட் ரூட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் அந்த இமேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கோடிங் கொடுக்குறேன். இமேஜ் இமேஜ் டேக்கில் எஸ்ஆர்சி ஆல்ட் அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சது. நான் அதில் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அதில் எஸ்ஆர்சியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இமேஜ் நேம். இமேஜ் நேம் நம்மளுக்கு என்னென்னா இந்தியா மேப். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா டாட் ஜேபிஜி. ஒருவேளை இந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா ஏதாவது எனக்கு டெக்ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் பிளேஸில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றக்காக நான் இந்தியா மேப் அப்படின்னு கொடுத்துறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் மேப்புக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட்ரிபியூட்டில் யூஸ் மேப் யூஸ் மேப்பில் என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா ஹேஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேல்யூ கொடுக்கணும். நான் வந்து பிக் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேப்புன்ற டேக்குள்ள மேப்புன்ற டேக்குள்ள நான் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். நேம் வந்து என்னென்னா இங்கே என்ன மேலே நம்ம கொடுத்தோமோ யூஸ் மேப்பில் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நான் கொடுக்கணும். அதனால் நான் பிக் அப்படின்னு கொடுத்துட்டேன். எனக்கு மேப்புள்ள எந்த ஏரியாவும் சூஸ் பண்ணோம் அப்படின்றதால ஏரியா அப்படின்ற டேக் யூஸ் பண்ணிடுறேன். சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இமேஜ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா மேப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அதே வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா மேப்புன்ற டேக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்புக்குள்ளே எந்த ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அப்படின்ற டேக்கில் நீங்கள் கொடுத்துருவோம். ஏரியான்ற டேக்கில் எந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ணுறதால ரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணணும். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணோம். அதில் கோஆர்டினேட்ஸ் நான் இப்போது சொல்கிறேன் க
போய்க்கு மற்ற ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துடலாம். டைட்டில் எதுக்காக அப்படின்னா, அந்த ஹாட்ஸ்பாட்டை கொண்டு போகும்போது எனக்கு அது என்ன டைட்டில் காமிக்கணும்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்தியா மேப்பில் எனக்கு தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ணுறேன், அதனால் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ நான் வந்து அந்த ஹாட்ஸ்பாட்டை கொண்டு போகும்போது ஹாட்ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். நான் ரன் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒருவேளை இது டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ட்டில் நான் வந்து இன்னும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா தமிழ்நாடு. இது வந்து அடிஷ்னல் தான். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இதை கிளிக் பண்ணோடனே எங்கே போகணும், இப்போ இந்த ஹாட்ஸ்பாட் கிளிக் பண்ணோடனே எனக்கு எங்கே போகணும் அப்படின்றதால ஹெச் ரெஃபரன்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஹெச்டிஎம்எல் ஃபைலில் தமிழ்நாடு டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இப்போது ஸ்பெசிஃபை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஏரியா மட்டும் இப்போதைக்கு கொடுக்குறேன். மேப் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் கோஆர்டினேட்ஸ் மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணணும். கோஆர்டினேட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த இமேஜ் எடுத்திருக்கீங்களோ அந்த இமேஜினுடைய எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வந்து நான் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணணும். எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா வரையும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓப்பன் வித் பெயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எந்த இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ. இப்போது நம்ம எங்கே கொண்டு போனோம்னாலும் கர்சர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதனோட எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கர்சர் எங்கே இருக்கோ அங்கே 311 418 பிக்சல் அப்படின்னு காமிக்குது. இந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் வந்து நான் அங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இங்கேயும் நான் வந்து ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணி நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ட்ராக் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணி. இப்போ தமிழ்நாடு தான் நான் வந்து ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு கர்சர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதனோடய ஸ்டார்டிங் பொசிஷன் இங்கே இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி இங்கே எண்ட் ஆகுது. அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன வேல்யூ இங்கே வந்து வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே நான் வைக்கும்போது என்ன வருது அப்படின்னா 291 721. ஸோ 291 721. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெண்டு ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காமிக்குது இங்கே, சரிங்களா? ஃபினிஷ் பண்ணும்போது எனக்கு 331 766. அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே வித்தின் திஸ் பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கர்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகணும். ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இங்கே கர்சர் கொண்டு போய் ஹாட்ஸ்பாட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டைட்டிலில் நான் என்ன கொடுத்தனோ தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இதை கிளிக் பண்ணோன்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். இப்போ இப்போதைக்கு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா நான் தமிழ்நாடு டாட் ஹெச்டிஎம்எல்ல எதுவுமே நான் இன்னும் க்ரியேட்டே பண்ணலை இது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைட் கிளிக்கில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஹெச்டிஎம்எல் ஃபைல் அப்படின்னு கொடுத்து ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு செட் பண்ணி ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தமிழ்நாடுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது மெசேஜ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து H1ல வெல்கம் டு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது தமிழ்நாடு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வெல்கம் டு தமிழ்நாடு அப்படின்னு.
இல்லை, இது கூட நீங்கள் மெசேஜ் ஆட் பண்ணணும், இல்லை ஏதாவது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். நான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்றதால தமிழ்நாடு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்காக நான் இமேஜ் டேக் யூஸ் பண்ணுறேன். இமேஜ் டேக்கில் சோர்ஸில் சோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல, அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணேன். பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான், அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தமிழ்நாடு டாட் ஜேபிஜி. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டில் என்னென்னா தமிழ்நாடு தமிழ்நாடு மேப் அப்படின்னு கொடுத்துருவோம். ஒருவேளை இந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா இதில் நீங்கள் வித் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணுறோம்னா பண்ணலாம், இல்லாட்டி ஒரிஜினல் இமேஜ் சைஸ் என்ன இருக்கோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நான் கிளிக் பண்ணோடனே வெல்கம் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மேப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஒன்று இந்த மாதிரி இமேஜ் கொடுத்தா நீங்கள் கொடுக்கலாம், அப்போ தமிழ்நாடோட இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேர்டிங்காக ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேஷனில் நான் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் அண்டு ஷேப்பில் வந்து ரெக்டாங்கிள் நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். இதில் இன்னும் சர்க்கிள் இருக்குது, அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு பாலி பாலி இருக்குது, பாலிகன் பாலிகன்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிங்க அப்படின்னா எந்த ஷேப் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலியெல்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாட் சூஸ் பண்ணிக்கோங்க, டாட் அப்படின்ற ரெப்ரசன்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய இப்போ எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், அதே மாதிரி இங்கேருந்து எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இங்கேருந்து எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இங்கேருந்து எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், அந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக எடுத்துக்கோ. இங்கேருந்து இங்கே வரையும், இங்கேருந்து இது வரையும், இங்கேருந்து இங்கே வரையும் எடுத்துக்கோ. இப்போ நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஹாட்ஸ்பாட் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சேஞ்ச் பண்ணி கூட உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த பாக் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன காமிக்குது எக்ஸ்எக்ஸ் பார்த்திங்கன்னா 299710 ஆல்ரெடி இருக்குது, டெலிட் பண்ணிட்டு 299700 299710 அதே மாதிரி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டில் பாலி. நெக்ஸ்ட்டு நான் டாட் இங்கே வச்சுருக்கேனா, இப்போ 348 9 6 9 8 அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன் 320773 நெக்ஸ்ட்டு டாட் நான் இங்கே வச்சுருக்கேன்னா இங்கே இப்போ 282808 இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலி எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ டாட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஏரியா சரிங்களா, அதாவது இங்கேருந்து இங்கே வரையும், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரையும், அதே மாதிரி
இந்த ஏரியாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக அக்செப்ட் பண்ணி ஹாட்ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிக்கும் இந்த ஏரியாவில் மட்டும். இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாலியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த எட்ஜில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பாலி யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த பொஷனு அந்த ஷேப் என்ன இருக்கோ அந்தளவுக்கே கொண்டு வந்துடலாம். இப்போ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு காமிக்கிறேன். ரன் பண்ணால் எனக்கு பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் க்ரியேட் ஆகிடுச்சு. எந்த இது கொடுத்தோமோ அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனு, இந்த இதுக்கு ஹாட்ஸ்பாட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பாலியில் வேணுமா இல்லை வெட்டில் வேணுமா எந்த ஷேப்போ அந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம், இந்த ஒரு இமேஜுக்கு தான் அப்படின்ட்டு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபேமிலி அப்படின்னு ஒன்று கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் இமேஜுக்கு இந்தியா மேப்புக்கு பதிலாக ஃபேமிலி அப்படின்றது நான் ரன் பண்ணுறேன். சரி சேஞ்ச் பண்ணுறேன், ஃபார்மர் அப்படின்னு நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஆல் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் ஆஸ் யூஷுவல் அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிக்கு பதிலாக ரெட்டு, ரெட்டில் என்ன வேல்யூவோ அதை ஸ்பெசிஃபை பண்ணோம். நான் ஆல்ரெடி இருக்க டிலீட் பண்ணிட்டு டைட்டில் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் சீதா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதனால் சீதா அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். டைட்டில் நேம் எனக்கு ஸ்பெசிஃபை ஆகும், எனக்கு டைட்டிலாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும்னு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அவங்க நேமே கொடுத்துருக்கேன் சீதா. இது சீதா உற்பத்தின்றதால சீதா .html கொடுத்துட்டேன். இப்போ கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ இதுக்கு எப்படி கோஆர்டினேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அதே பெயிண்ட், பெயிண்டில் நான் ரெக்டாங்கில் எடுத்துக்கிறேன். எனக்கு இங்கே ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன காமிக்குதுன்னா 179 179 352. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இங்கே எண்ட் ஆகிறது 316 666. நான் ரன் பண்ணுறேன். இப்போது சீதா கிட்ட நான் கொண்டு போகும்போது சீதா அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றலாம். இப்போ சீதாவை கிளிக் பண்ணோன்னே சீதா இஸ் அ ஹோம் மேக்கர், அந்த தமிழ்நாடுன்றது பதிலாக இப்போ சீதாவை கிளிக் பண்ணும்போது எனக்கு எதுவுமே வந்து என்ன சீதா .html கொடுக்கல. இப்போதைக்கு நான் புதுசாக க்ரியேட் பண்ணல, ஆல்ரெடி இருக்க தமிழ்நாடுலேயே நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க இமேஜை டெலிட் பண்ணிவிட்டு சீதா இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுறேன். நான் இதை கிளிக் பண்ணோன்னே அவங்களுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து வருது. இப்போ சீதா அதே மாதிரி எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃபார்மர்னா இவங்க இப்போது ராமு அப்படின்னு இவங்களது கொடுத்தா இப்போ எப்படி இவங்களுக்கு ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணிங்களோ அதே மாதிரி இதுக்கும் க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி ரன் பண்ணலாம்.
அதே மாதிரி இப்போ டாம் டாமன் ஜெரியை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கும் அதே மாதிரி தான் ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுல ஃபேமிலிக்கு பதிலாக டாம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ டாமுக்கும் அதே மாதிரி ரெக்ட் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாம்னே கொடுக்குறேன். அவங்களுடைய நேம் காமிக்கணும் அப்படின்றதால ஆல்ட்டில் டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு கொடுக்கணும். இப்போ கோஆர்டினேட்ஸு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் பெயிண்ட். இப்போ டாம் க்ரியேட் பண்ணுறதால இந்த ஏரியாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டாம் அப்படின்றது, அப்படி இல்லை அப்படின்னா நான் அந்த ஃபேஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டாம் அப்படின்றது நான் செட் பண்ணுறேன். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதனுடைய ஸ்டார்டிங்கில் என்ன இருக்காங்க 722 197. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்டு இதனுடைய எண்டு வந்து பார்த்திங்கன்னா 1080 475. கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாம் அப்படின்ற ஹாட்ஸ்பாட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ டாம் கொடுத்தேன்னா சீதான் தான் வரும். ஏன்னா நான் இங்கே கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோன்னா அது டிஸ்பிளே ஆகும். இங்கே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாம் ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். டாம் இஸ் அ கேட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாம் இஸ் அ கேட். இந்த மாதிரி ஒரு ஒரு இமேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒன்று ஒன்றுமே நீங்கள் ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜ்லேயே எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹேட் அப்படின்னு கொடுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜெர்ரி, இது ஃபுல்லாக கோல்டு, இந்த ஏரியா மட்டும் கோல்டு அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அந்த மாதிரி எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணலாம் ஈஸியாக. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸு. ஹாட்ஸ்பாட் க்ரியேஷனும் அதை கிளிக் பண்ணால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணணும்.